தமிழகம் முழுவதும் பனைமரத்தை நம்பி கைவினைத் தொழில்கள் அதிக அளவில் நடைபெற்று வருகின்றன. கற்பக விருட்சமான பனைமரத்தின் ஓலைகளை பயன்படுத்தி பல்வேறு விதமான உபயோகமான பொருட்கள் திருச்செந்தூர் அருகே அடைக்காலபுர பகுதியில் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் பொருட்கள் சென்னை மற்றும் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் பாம்பே போன்ற முக்கிய வணிக நகரங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டும் வருகின்றது. பக்க விளைவுகள் ஏதுமில்லாத இந்த பனை ஓலையில் செய்யப்பட்ட பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் மவுசு அதிகரித்து வருகின்றது. இந்த தொழிலை இன்றைய இளைஞர்கள் விரும்பி செய்து வந்தால் பனை ஓலை மற்றும் அதன் பயன்பாடுகள் குறித்து வரும் தலைமுறையினர் அறிந்திட வளர்ந்து வரும் இந்த கைவினைத் தொழில்கள் இனிவரும் காலங்களில் சிறப்பாக நடைபெற நிறுத்தப்பட்ட பனைப்பொருட்கள் குறித்த அரசு உற்பத்தி மையத்தை மீண்டும் நிறுவ வேண்டும் என்று பனை ஓலை பொருட்கள் செய்யும் தொழிலாளர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அருகில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சொசைட்டி இருந்துச்சு செட்டு இருந்ததுல, அந்த சொசைட்டி வந்து இப்போ அந்த சொசைட்டி எடுத்துட்டாங்க. எடுத்ததுனால நாங்கள் இந்தமாரி ரோட்டோரமாக கடையை போட்டு வியாபாரம் பார்க்குறோம். ஆனால் இந்த பொருட்கள் நல்லா வந்து மக்களோட பயனடையினா சொசைட்டி வேணுங்க. முதல் செட்டுந்தில் ஒரு சொசைட்டி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த பொருட்களை நாங்கள் தயார் பண்ணி சொசைட்டிக்கு நாங்கள் வந்து அனுப்புவோம். அனுப்புனா அவங்க வந்து வெளியே ஊர் வெளி மாநிலத்துக்கு அனுப்புவாங்க. அதனால இந்த கவர்மெண்ட் என்னச்சுன்னா எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். சொசைட்டியை வந்து எவ்வளோத்துக்குள்ள அவங்க எவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு இந்த பொருள் வந்து மக்களோட பயனடையும்.